வணக்கம், என் பேர் வந்து மதன். ஸோ நான் வந்து இப்போ க்ரினோகிராஃபிக்ஸ் Sdn.Bhd-ஓட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். கம்பங் செட்டி என்ற ஒரு கம்பத்தில் தான் நான் வளர்ந்தேன். தந்தை வந்து எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. எப்படி ஒரு எடுத்துக்காட்டுன்னு, அவரும் மிக கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் வந்தார். இப்போ அவருக்காக வந்து ஒரு ஒரு மூணு வீடு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வர்றது முன்னுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். அவர் லோரி வச்சிருந்தார், லோரியை வந்து காசு கட்ட முடியாமல் லோரி இழுத்துட்டு போனது, இதெல்லாம் நாங்களாம் கண்கூடாக பார்த்தது. ஸோ அவர் வந்து ஒரு வீடு கட்டும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டார். வீடு கட்டும் பொழுது வீட்டில் வந்து விளக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் கடந்து என்னுடைய தந்தை வந்து ஒரு அளவுக்கு முன்னுக்கு வந்து எங்கெல்லாம் படித்து வச்சுருக்கோம், ஐந்து பேரும் நல்லா படிக்க வைத்தார். அதுக்கடுத்து தகுத்து அடுத்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக அம்மாவுடைய அரவணைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக இருந்தது. அவங்களோட ஆதரவு, கூட பிறந்தவங்க வந்து நான்கு பேர், மொத்தம் ஐந்து பேரும் வந்து ஆண்கள் தான் என்னுடைய குடும்பத்தில். சகோதரர்கள்லாம் வந்து இன்ஜினியர், மேனேஜர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தகுதியில் இருக்காங்க. என்னுடைய மனைவி வந்து அவங்க ஷெரின் ஷாமலா, அவங்க பேர். எனக்கு ஒரு குழந்தை. ஒரு தமிழ் பள்ளியில் படித்தேன் நான், வெல்லஸ்லி தமிழ் பள்ளி, லுனாஸில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு தமிழ் பள்ளி, வெல்லஸ்லி லுனாஸ் தோட்ட தமிழ் பள்ளி, அங்கே நான் ஆரம்ப கல்வி தொடர்ந்து ஆறாம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்து, கொலாம்பினுங்கா லுனாஸ் அங்கே வந்து படிக்கும் ஐந்து வரைக்கும் படித்து, ஃப்ரம் சிக்ஸ் வரைக்கும் கொலாம்பினுங்கா கபங்சான் கோலிம் சார் அங்கே படித்தேன் நான். என்னுடைய ஆர்வம்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்னுடைய ஆர்வம் வந்து இந்த டிசைனிங். ஸோ ஒரு ஏதாவது உருவாக்குறது, ஸோ அந்த மாதிரி டிசைனிங், இதில் வந்து எனக்கு ஆர்வம் ரொம்ப இருந்தது. ஸோ அப்போ படித்து முடிச்சுட்டு என்னோடய ஆசிரியர்கிட்ட போய் கேட்கும்பொழுது, இந்தமாரி நான் டிசைனிங் கற்றுக்க போகிறேன்னு என்ன செய்யும் போது, அவங்க சொன்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு நான் சில ஸோ பல்கலைக்கழகம்லாம் விசாரிக்கும் பொழுது கேட்கும்போது எனக்கு கிடைக்கல. தா காலேஜில் வந்து அங்கே படித்தேன். ஸோ அங்கே படித்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு செமஸ்டர் முடித்த பிறகு பார்க்கும் பொழுது, அங்கே நான் படித்ததெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்ஸ், அந்த மாதிரி கோடிங்ஸ், வெப்சைட், அந்த மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்னுடைய லெக்சர்கிட்ட போய் கேட்கும்போது, லெக்சரை சொன்னாங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது வேறு கோர்ஸு, டிசைனிங்கிறது வேறு கோர்ஸ்னு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. அப்புறம் கிராஃபிக் டிசைன் சொல்லிக் கொடுக்குற ஒரு லெக்சரரை பார்த்து, என்னென்ன சாஃப்ட்வேர் பாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு, கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு, ஒரு சின்ன ஒரு ஒரு கேமராவை கையில் கொண்டுட்டு போயிட்டு, எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க, டிசைன்லாம் அதை கொண்டுட்டு வந்து சொந்தமாக ட்ரை பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொந்தமாக பழகிக்கிட்டது தான் வந்து இந்த கிராஃபிக் டிசைன். என்னுடைய இந்த பிரிண்டிங் தொழிலுக்கு எப்படி நான் வந்தேன்றது வந்து சிறிய ஒரு வரலாறு. தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு மூணு வருஷம் நான் வேலை செஞ்சேன். ஸோ அங்கே மூணு வருஷம் வேலை செய்கிற காலகட்டத்தில் வந்து, இங்கே வேலை செய்கிறதுக்கு நம்ம போடுற எஃபர்ட்லாம் வந்து, நம்மளோட முயற்சிகள், நம்மளுடைய உழைப்புகள் வந்து சொந்தமாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து எனக்குள்ளே ஒரு சிந்தனை. நிறையா இன்னல்கள், நிறையா எதிர்நீச்சல், இதெல்லாம் அடித்து தான் வந்து நம்ம முன்னுக்கு வரணும். இந்த ஒரு தொழிலில் ஈடுபடுறது வந்து 24 வயசில் வந்து நான் வந்து ஒரு சொந்தமாக தொழில் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ வயது எனக்கு வந்து 34. ஸோ ஒரு 10 வருஷம் காலகட்டமாகிடுச்சு நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து இந்த ஒரு நிலையை அடையிறதுக்கு. தொழிலில் வந்து என்னோடய குடும்பத்தில் வந்து யாரும் வந்து ஒரு தொழில்துறையில் ஈடுபடலை. அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன செய்தேன்னா, அங்கே வேலை செய்துக்கிட்டு என்ன செய்தேன், நான் தனிப்பட்ட முறையில் கிராஃபிக் டிசைன் ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி திறந்தேன். அங்கே வந்து இரண்டு பேர் வேலைக்கு வைத்து, என்னோடய வேலை இங்கே முடிஞ்ச உடனே நானும் போயிட்டு அங்கே போய் வேலை செய்துக்கிட்டு இருந்தேன். சில புத்தகங்கள், ஃப்ளையர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிசைன் பண்ணி நமக்கு தேடி வரவங்கள்ட்ட செய்து கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சரி நீங்கள் தான் டிசைன் பண்ணுறீங்களா, எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, நம்மக்கிட்ட பிரிண்டிங் செய்கிற அளவுக்கு வந்து அப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இயந்திரங்கள் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம ஒரு எடுத்து நம்ம அங்கே பிரிண்டிங் செய்யவங்கிட்ட கொடுத்து அதுலேருந்து சில லாபத்தை வைத்து தான் நம்ம வர்ற கஸ்டமர்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சில காலங்கள் போகிறப்ப அப்புறம் நானே முடிவு செய்தேன், சரி மாதம் வந்து இவ்வளோ செலவு பண்ணுறோமே, நம்ம வெளியே கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து ஒரு மிஷின் வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தேன். ஸோ அப்புறக்கு தான் வந்து சொந்தமாக மிஷின்லாம் வாங்கி நம்மளே டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு ஸோ வந்துட்டோம். சில நேரத்தில் வந்து நம்ம தேடி வர கஸ்டமர் வந்து எனக்கு புதுசாக ஒன்று கேட்பாங்க. பிகாஸ் நம்ம என்ன செய்கிறோன்னா, இங்கே வந்து சில விஷயங்கள் வந்து டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம், அது சில நேரத்தில் வந்து அதை தயாரித்து கூட கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்கே பிரிண்டிங் மட்டும் செய்யலை, பிரிண்டிங் செய்கிறோம், நமக்கு வந்து வுட் ஃபேக்ட்ரின்னு தனியாக இருக்குது. வுட் ஃபேக்ட்ரியில் அங்கே வந்து நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணுவோம், ஒரு ஏதாவது செய்யணும், ஒரு ஒரு பேக்ட்ராப் செய்யணும், அந்த பேக்ட்ராப் எப்படி ஃபேப்ரிகேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் செய்கிறது இருக்குது. ஆல்வேஸ் வந்து நிறைய சேலஞ்ச் நமக்கு வரும். இந்த சேலஞ்செல்லாம் எப்படி நம்ம வந்து எடுத்து செய்ய போகிறோமா இல்லையா அப்படின்ற வந்து நம்ம முயற்சிடுது. உதாரணத்துக்கு அண்மையில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்பு வந்து நம்ம ஒரு புத்தகம் செஞ்சோம். அந்த புத்தகம் வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் புக்னு சொன்னாங்க. அந்த புத்தகம் வந்து 12 ஃபீட், 4 ஃபீட்டுக்கு 12 ஃபீட், மூடனா 6 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டு, 1 டன் வெயிட் அது குருத்வாராவுக்கு செய்து கொடுத்தோம். இது வந்து பொதுவாக யாரும் கேட்டால் வந்து ஒரு பிரிண்டிங் தொழிலில் வந்து இதை செய்ய முடியாது, இது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னை தேடி வரும்பொழுது,
சரி இது என்னால் முடியும் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன் அப்படின்னு செய்து கொடுத்து இப்போ பூச்சம் குரூப் வரலாம் அந்த ஒரு புத்தகம் இருக்குது. இந்தமாதிரி சேலஞ்சை வந்து நம்ம எப்படி எதிர்நோக்கி அதை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இந்த தொழிலில் வந்துட்டாலையும் இன்னும் சாதிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. தொழில்துறையில் ஒரு தொழிலில் வந்து இந்த ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையாட்கள் ஊழியர்களை எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்க அப்படின்னு. என்னுடைய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஆனால் நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் வந்து நான் அவங்கள வழி நடத்துகிறேன். உதாரணத்துக்கு அவங்களோட பிறந்தநாள் கொண்டாடுறது, ஏதாவது நாங்கள்லாம் ஒன்றா வெளியாகிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஆரோக்கியமான வந்து ஒரு சூழ்நிலையில் வழி நடத்திட்டு வந்துட்டுருக்கேன். வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது இதுக்கு வந்து 8 மணி நேரம் செய்கிற வேலை வந்து 9 மணி நேரம் ஆகும். அந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து ஓ கணக்கு பண்ணாமல் ஓ 9 பரவாயில்ல இது செய்ய முடியாது அப்படி சொல்லாமல் அவங்களும் அடிஷ்னல் எஃபர்ட் ஸோ இதெல்லாம் அடிஷ்னல் எஃபர்ட் பண்ணி கூடுதலான வேலை செய்து நம்மளுடைய நிறுவனத்தை மேலும் உயர்த்துறதுக்கு அவங்க பாடுபடுவாங்க. ஸோ சொந்தமாக என்ன செய்யுதுன்னா அப்பயே வந்து படிச்சுட்டு நானே சொந்தமாக வேலை செய்து பணம் சேர்த்து அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது சிறு வேலை தான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ஓரளவு வந்துட்டு இருக்கும் பொழுது பொதுவாக யாருக்கும் இருக்கிறது தான் கூட சில நண்பர்கள் சேருவாங்க. ஸோ நண்பர்கள் சேரும்போது கூட்டு தொழில் செய்வோம், வாங்க இவ்வளோ அளவுக்கு சம்பாதிக்கலாம், இது செய்யலாம், அது செய்யலாம் அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து நம்மளை வந்து ஊக்குவிப்பாங்க. அது சரியான ஒரு ஆள் வந்து நம்ம கூட வந்து இணைந்தாங்கன்னா அது நமக்கு வந்து வெற்றியில் முடியும். ஆனால் என்னுடைய இதில் பார்க்கும்பொழுது ஒரு 3 கூட்டு தொழில் சேர்ந்து செய்தேன். ஸோ வர்றவங்கெல்லாம் வந்து நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர யாரும் அந்த அளவுக்கு வந்து உதவி செய்த மாதிரி தெரியல. ஒரு காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிற நிலமையில் வந்து கூட இணைந்த 2-3 பேர் வந்து என்னுடைய தொழில் வந்து கடைசி வரைக்கும் அடிமட்ட லெவலுக்கு போகிற வரைக்கும் அவங்க என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கேன். ஸோ ஆக மொத்தத்தில் என்னென்னா நம்ம உயர்ந்து வரோன்னா கண்டிப்பாக வந்து ஊக்குவிக்கிறவங்களும் இருப்பாங்க, நம்ம வந்து கீழே இழுக்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம தான் வந்து ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். ஒருத்தர் நம்ம கூட இணைந்து பழகிறாரா, அவர் எந்த ஒரு நோக்கத்தால் நம்மளோட பழகிறாரு, சரியாக நம்மளை வந்து நம்மளை முன்னுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வாரா இல்லை தட்டி விட்டு வர கீழே. ஸோ அந்த மாதிரி நம்மளாக ஒரு முடிவு எடுத்து சரியாக பார்த்து இந்த டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது தொழிலும் சரி நம்ம வாழ்க்கையிலும் சரி டிசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு இக்கட்டான நிலையில் வந்து ஒரு 2 இருக்கும், நம்ம வந்து வலது பக்கம் போகிறோமா இடது பக்கம் போகிறோமான்னு ஒரு பாதை பிரிகிற மாதிரி. ஸோ நம்ம தான் சரியான முடிவு எடுக்கணும். வலது பக்கம் போனோம்னா எங்கே போவோம், இடது பக்கம் போனோம்னா எங்கே போவோம், இந்த பாதையில் நம்ம முடிவு எடுத்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்ம கோல் என்ன, நம்ம எங்கே போய் அடைய போகிறோம், நம்ம எங்கே போய் சேர போகிறோம், அது வந்து நம்மளாக முடிவு செய்து தெளிவான ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரோம். இன்று இந்த நிலையில் நான் வந்து இந்த தொழிலில் இருக்கேன்னா முக்கியமான காரணம் என்னென்னா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. ஸோ உதாரணத்துக்கு நம்ம தொழில் செய்கிறோம் ஆரம்பத்துலேயே எடுத்தோடனே இப்போலாம் என்ன நினைக்கிறாங்கன்னா பொதுவாக வந்து இளைஞர்கள் சரி ஒரு தொழிலுக்கு வந்துட்டோம் எடுத்த உடனே ஓ இவ்வளோ சம்பாதிப்போம் அவ்வளோ சம்பாதிப்போம் அப்படின்னு சம்பாதிக்க அப்போ என்ன செய்வாங்கன்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து முயற்சி செய்வாங்க ஒரு 3 மாதம் ட்ரை முயற்சி செய்வாங்க, அதுக்கப்புறம் முடியல சரி நம்ம வேலைக்கு போயிடுவோம் அந்த மாதிரி செய்கிறாங்க. ஒரு தடவை நீங்கள் சரியாக யோசித்து முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவை வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நின்று விடாமுயற்சியுடன் அதை நீங்கள் முயற்சி மேல் முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு 3-4 மாதம் கஷ்டப்படுவீங்க, செலவாகும், உங்களுக்கு எதுவும் இருக்காது. ஸோ அந்த நிலையில் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்போ அந்த முயற்சிக்கு வந்து அர்த்தமே இல்லை, விடாமுயற்சிக்கு. அப்போ நீங்கள் தொழில் ஈடுபட்டதுக்கு அர்த்தமெல்லாம் போயிடும். தொழில்துறையில் ஈடுபடுறதுக்கு வந்து 2 விதமாக நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து முதலீடு வைத்து தொழிலில் ஈடுபடுறதுக்கு பெரிய அளவில் முதலீடு கண்டிப்பாக தொழிலுன்ற போது முதலீடு கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதில் வந்து பெரிய அளவில் பணம் போட்டு ஒரு தொழிலில் ஈடுபடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து முதலீடுன்னும்போது பணத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு பணம் தேவையில்லை. அதில் முதலீடு என்னென்னா உங்களோட உழைப்பு உங்களோட திறமை. ஸோ அப்போ உங்களோட முதலீடு இந்த உழைப்பு என் திறமையை வைத்து குறைந்த அளவில் நம்மளோட பணத்தை முதலீடு பண்ணி தொழில் பண்ணோம்னா எதிர்நோக்கக்கூடிய விளைவுகள் அதாவது நஷ்டங்கள் வந்து குறைக்கப்படலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இந்த தொழில் நான் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் பணம் போட்டு ஒரு 10,000 வழி பணம் வைத்தது ஆரம்பித்தோம். ஒரு கூட்டு தொழில் செய்து நான் ஆரம்பத்தில் கூட்டு தொழில் செய்தபோது அது நஷ்டமாயிட்டது. பிறகு வந்து என் கையில் இருந்தது ஒன்று 2,000 வழி தான். 2,500 வழி வைத்திருக்கும் பொழுது என்னுடைய நிலைமை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருந்தது. வாகனத்துக்கு வந்து 2 மாதம் காசு கட்டலை, 2,500 வழி கையில் இருந்தது ஒரு கம்ப்யூட்டரு அப்படி தான் இருந்தது. ஒரு கணினியை வைத்து சரி ஒரு 2,000 வழி இருந்தது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் வந்து நான் பிஜேக்கே வந்தேன். வரும்பொழுது தான் இந்தளுடைய இந்த அலுவலகத்தை ஒரு இன்னொரு இந்தியர் எடுத்து வைத்திருந்தார். அவர்கிட்டேருந்து நம்ம எடுத்து அவர்கிட்ட இருந்த 2,000 வழி பணத்தை கொடுத்து
என்னுடைய திறமையும் என்னுடைய அந்த டிசைனிங் எப்படி அழகாக வந்து கஸ்டமர்கிட்ட பேசி அந்த டிசைனிங் எல்லாம் செய்து அதை வைத்து தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நான் முன்னேறி வந்தேன் நான். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முதலீடு என்பது பணம் பொறுத்தவரை குறைவு தான், ஆனால் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பு. தமிழ் பள்ளியில் படிக்கிறதுனால நம்மளுடைய கலாச்சாரம் இந்த நன்னெறி பாடங்கள் இதெல்லாம் நன்னெறி கல்வி இதெல்லாம் வைத்து நம்மளை வந்து ஒரு சரியான மனிதனாக ஆக்குறது வந்து தமிழ் பள்ளியில் தான், அது முதல்ல. உதாரணத்துக்கு இந்த தமிழ் பள்ளியை விட்டு மற்ற பள்ளிகளில் படிக்கிறதுனால இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படலைன்னு சொல்லலை, இருந்தாலையும் தமிழில் வந்து அந்த பற்று இருக்கும், நம்ம உணர்வுகள் இருக்கும், நம்ம தமிழர்கள் நமக்காக தமிழ் இருக்கிறது, அதுலேருந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுப்ப ஆசிரியர்கள் வந்து நம்மளை ஒரு சரியான மனிதர்களாக உருவாக்குறாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மொழி கற்கிறதுனால நமக்கு ஒரு ஆல்வேஸ் அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் எப்படின்ற பொழுது நீங்கள் தமிழ் சரியான முறையில் நீங்கள் ஆட்கொண்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா தமிழ் எழுதலாம் படிக்கலாம். ஸோ ஆக என்னோடய தொழிலை பார்த்தீங்கன்னா இதே வந்து தமிழ் எந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சார்ந்த இயக்கங்கள் இருக்குது. இவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ளாயர்ஸ் தமிழில் அடித்து கொடுக்கறது, திருமண அழைப்புதல் இதெல்லாம் தமிழில் செட்டிங் செய்து பிரிண்ட் பயந்து செய்து கொடுத்தது இதுவும் இருக்குது. ஸோ நாங்கள் பேனர் இதெல்லாம் செய்கிறோம். இப்போ தமிழில் செய்கிறதுனால வந்து சில நேரத்தில் வந்து தமிழில் செய்கிறது வந்து இப்போ என்னோடய தொழிலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மெயினாக எது செய்கிறோம்னா அந்த பேனர் பந்திங்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுறோம். இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது கைவிட்டு என்னலாம் ஒரு 3-4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அந்த முறையில் வந்து அவங்களும் தமிழ் படிச்சிருக்காங்களான்றது வந்து இன்னொரு கேள்விக்குறி. ஸோ அப்போ அவங்க என்ன செய்வாங்க, நான் பொதுவாக வந்து சைனீஸ் கிட்ட போகும்போது அவங்களால தமிழ் செய்ய முடியல, ஸோ இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது. ஸோ ஆக அந்த நேரத்தில் வந்து தமிழ் நமக்கு தெரியறதுனால தமிழை வைத்து நம்ம ஒரு சில டிசைன் இதெல்லாம் பண்ணுறதுனால இந்த தமிழ் சார்ந்த இயக்கங்கள் நிறையா வந்து நமக்கு பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக தமிழை படித்தனால எனக்கு எந்த அளவுலையும் வந்து நஷ்டம் இல்லை, எனக்கு வந்து லாபம் தான் இருக்குன்னு சொல்லலாம். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த தமிழ் சார்ந்த இயக்கங்கள் சொன்னேன், அந்த தமிழ் சார்ந்த இயக்கங்களுக்கு வந்து சில உதவிகள் என்னால் முடிந்த அளவுக்கு, சில நேரத்தில் வந்து லாபம் வரலாம், சில நேரத்தில் லாபமே இல்லாமல் இலவசமாக கூட செய்த இயக்கங்களுக்கு சில உதவிகள் செய்ததற்கு, ஏதாவது தொழில்துறையில் வந்து நம்ம தமிழர்கள் இந்திய இளைஞர்கள் ஈடுபடணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவர்களுக்காக நானும் ஏதாவது என்னால் முடிந்த அளவுக்கு வந்து சிறு உதவிகளாக செய்து அவங்கள வந்து ஒரு ஒரு தொழில்துறையில் முன்னேற்றம் அடைய வந்து உறுதுணையாக ஒரு ஊக்குவிப்பாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து 2-3 இளைஞர்கள் என்னுடைய வந்து அது தொடர்பு கொண்டு என்னுடைய ஆலோசனை கேட்டு இன்னும் சில தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நான் சாதிக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. சாதித்தவொடனே இன்னும் வந்து நிறைய இளைஞர்கள் ஒரு தொழில்துறையில் ஈடுபடுறதுக்கு நான் ஒரு உதவியாக இருப்பேன், ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு தான் இருப்பேன்.